வணக்கம் நேர்களே. இன்று 22 திகதி நவம்பர் மாதம் 2016 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. முதலில் வீரகேசரி, தினக்குரல், சுடரொளியாகிய பத்திரிகைகளை பார்க்கும் போது இன்றைய வீரகேசரி பத்திரிகையானது எனது தலையீடு இனி இருக்காது, சட்டமாதிபர் திணைக்களம் பார்த்துக் கொள்ளும் என்கிறார் பிரதமர் என்ற செய்தியை தனது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளது. மத்திய வங்கியின் பிணைமுறி விவகாரத்தில் அனைத்து பொறுப்புகளையும் சபாநாயகருக்கும் சட்டமாதிபருக்கும் வழங்கியுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் தான் இனி தலையிட போவதில்லை என்றும் பிரதமர் அறிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இதே செய்தியை பிணைமுறி விவகாரம் எந்த விசாரணையையும் எதிர்கொள்ள தயார் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இது தவிர தினேஷ் குணவர்த்தனவிடம் விசாரணையை நடத்துங்கள், ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் ராஜித என்ற செய்தியில் இன்றைய வீரகேசரி தனிப்பட்ட கவனம் செலுத்தியுள்ளது. இந்த செய்தியில் ராணுவ புரட்சி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூட்டு எதிரணியின் பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளமைக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்று ராஜித கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தியில் வடமாகாணத்தை ஒதுக்கியமையே யுத்தத்திற்கு காரணம் என்று கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்த கருத்தின் மீதும் இன்றைய வீரகேசரி கவனம் செலுத்தியுள்ளது. இந்த செய்தியில் மஹிந்த ராஜபக்ஷ அரசியலிலிருந்து வெளியேறிய நாள் தனது வாழ்க்கையில் மறக்க முடியாத வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாள் என்று குறிப்பிட்டுள்ள மைத்ரிபால சிறிசேன, அபிவிருத்தியில் வடமாகாணத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டதால் தான் பயங்கரவாதமும் யுத்தமும் தலைதூக்கியது என்றும் குறிப்பிட்டுள்ளார் என்று இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகளை பார்க்கும் போது, நல்லாட்சிக்கு பங்களித்த மலையக மக்களுக்கு என ஆக்கப்பூர்வ செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ளது. இந்த மகஜரினை விவசாய தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமி ஜனாதிபதிக்கு வழங்கியுள்ளார் என்று இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் நிதானத்துடனும் அதே நேரம் அவதானமாகவும் செயற்பட வேண்டியது அவசியமாகும் என்று வெளியாகியுள்ளது. இலங்கையில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம், அதனூடாக தமிழ் பேசும் மக்களின் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு திட்டம் என்பன தொடர்பிலேயே பாரிய அளவில் விவாதங்கள் இடம்பெற்று வருவதுடன் அனைத்து தரப்பினரும் அதன் மீதே அவதானமும் செலுத்தி வருகின்றனர். இந்த அரசியல் தீர்வு என்று வரும்போது அது மிகவும் ஒரு உணர்வு பூர்வமான விடயமாகவே நோக்கப்படுகின்றது. இதனால் இந்த விடயத்தை மிகவும் அவதானத்துடனும் கவனமாகவும் பொறுப்புடனும் முன்கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்று இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையை பார்க்கும் போது, நல்லாட்சி பயணத்தை தடுக்க இடமளியோம், அமைச்சர் மஹிந்த சமரசிங்க கூறுகின்றார். ராணுவத்தின் கௌரவத்தை ஜனாதிபதி பாதுகாக்கின்றார் என்ற செய்தியை தனது பிரதான செய்தியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இனவாத செயற்பாடுகள் குறித்து அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிக்கும் போது, மக்களிடையே இனவாதத்தை பரப்பி நாட்டின் ஸ்திரத்தன்மையை குழப்பி நல்லாட்சி பயணத்தை தடுக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும், நாட்டில் ராணுவ சதியோ அல்லது ராணுவத்திற்கு அகௌரவம் அளிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் ஜனாதிபதி இடமளிக்க மாட்டார் எனவும் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தியில் தினக்குரல் பத்திரிகை மாத்திரமே தனிப்பட்ட கவனம் செலுத்தியுள்ளது. தினக்குரலின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள சம்பந்தனின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் என்ற செய்தியில் இன்றைய சுடரொளியும் கவனம் செலுத்தியுள்ளது. அதாவது, கூலிக்கு வேலை செய்வோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் உடனடியாக எதிர்க்கட்சித் தலைவரான சம்பந்தனின் பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இது தவிர இன்றைய தினக்குரல் தனது முதல் பக்கத்தில் 5000 ரூபாய் தாளை தடை செய்யுங்கள் என்ற செய்தியில் கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கையிலும் கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்தியாவை போன்று இங்கும் 5000 ரூபாய் நாணயத்தாளை தடை செய்ய வேண்டும் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. டிரம்பின் பின்னது உலகு என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. எதிர்பார்ப்பதிலும் பார்க்க காலநிலை மாற்றம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும், கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு உலக அழிவுக்கு கொண்டு செல்லும் என்றும் விஞ்ஞானிகளின் புதிய பரிந்துரைகளுக்கு மத்தியில் மொரோக்கோவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த ஐநாவின் காலநிலை தொடர்பான மாநாடு அமெரிக்காவின் ஆதரவின்றி கடுமையான பாதுகாப்பை தடுத்து நிறுத்துவதற்கான இலக்கை எட்ட முடியாது என்ற கவலையுடன் முடிவடைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தல்களே மேலிடம் பிடித்திருக்கின்றது என்ற நிலையில், டிரம்பின் பின்னாலா இந்த உலகம் என்ற கேள்வியுடன் தினக்குரல் ஆசிரியர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.
தொடர்ந்து இன்றைய சுடரொளி ஆட்சியாளர்களை நம்ப வேண்டாம், தீர்ப்பு இழுத்தடிப்புக்கு இவர்களே காரணம், மக்களை எச்சரிக்கின்றார் மனோகணேசன் என்று தனது பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் அரசினை கடுமையாக சாடியுள்ள தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல்கள் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோகணேசன் நாட்டின் ஆட்சியாளர்களை கண்ணிருந்தும் குருடர்களாகவும் காதிருந்தும் செவிடர்களாகவும் அறிவிருந்தும் முட்டாள்களாகவும் இருக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். டிரம்பை போல கோட்டாவால் ஜனாதிபதியாகிவிட முடியாது, யுத்தம் செய்தார் என்பதற்காக அரசியலில் மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் என அடித்து கூறுகிறார் டிலான் என்ற செய்தியையும் இன்றைய சுடரொளி தனது முதல் பக்கத்தில் தாங்கி வந்துள்ளது. அரசியல்வாதி என்ற பின்புலம் இல்லாமல் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியானது போல இங்கு நடக்காது என்று அவர் கூறியுள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. உணர்வெழுச்சியுடன் மாவீரர் வாரம் ஆரம்பம், எனினும் நிகழ்வுகளை பகிரங்கமாக நடத்துவதற்கு நல்லாட்சி அரசு தடை என்ற செய்தியில் இன்றைய சுடரொளி கவனம் செலுத்தியுள்ளது. இது தவிர ராணுவத்திடமுள்ள காணிகளை விடுவிக்க விரைவில் நடவடிக்கை, கிளிநொச்சி மகா வித்தியாலய அதிபரிடம் நேற்று நேரில் உறுதியளித்தார் சம்பந்தன் என்ற செய்தியிலும் இன்றைய சுடரொளி தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் புரட்சி பற்றிய அச்சம் என்று வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றில் இடம்பெற்ற பட்ஜெட் விவாதத்தின் போது மஹிந்த தரப்பைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரான தினேஷ் குணவர்த்தன தமது உரிமைகள் மறுக்கப்பட்டு ஜனநாயகம் பேணப்படாவிட்டால் ராணுவ புரட்சி இங்கு ஏற்படுவதற்கு இடம் ஒன்று என்று பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார். அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மஹிந்த தரப்பினர் அதற்காக கையில் எடுத்துள்ள ஆயுதமே இதுவென்றும் இந்த முயற்சி வெற்றியளிக்கப் போவதில்லை என்றும் இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. உதயனின் பிரதான செய்தி, ஆட்சியாளர்களை அதிகம் நம்பாதீர்கள், மக்களுக்கு மனோகணேசன் எச்சரிக்கை என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அடுத்து இன்றைய வலம்புரி, தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூற அனுமதி இல்லை, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு என்ற செய்தியை தனது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளது. எதிர்வரும் 27ஆம் தேதி மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் நாட்டில் இடம்பெற்ற போரின் போது கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை நினைவு கூறுவதற்கு எவராவது முற்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்த்தன அறிவித்துள்ளார் என்று இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப மற்றும் ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரரின் பிரதான செய்திகளை பார்க்கும்போது இரண்டு பத்திரிகைகளும் ஒரே மாதிரியான செய்தியையே தமது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளன. மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட 7 வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோருக்கான ஆக குறைந்த தண்ட பணத்தை 25,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்ற செய்தியை இன்றைய லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகைகள் தமது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளன. இதே செய்தியில் இன்றைய தமிழ் பத்திரிகைகளும் கவனம் செலுத்தியுள்ளன. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் உத்தரப்பிரதேச ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 142 உயர்ந்துள்ளது என்ற செய்தியும், இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையாக பிரதமர் மோடியினால் கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1,000 ரூபாய் நாணய தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பினால் அன்றைய தினம் முதல் இன்று வரை பணத்திற்காக மக்கள் நாடு முழுவதும் வங்கி மற்றும் ஏடிஎம் வாசல்களில் நின்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சில தொழிலதிபர்கள் தரகு பண முறையில் கருப்பு பணத்தை மாற்றிக் கொடுத்த வங்கி ஊழியரும் அதற்கு உதவிய தனியார் வங்கி ஊழியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சர்வதேச செய்திகள் பக்கத்தில் அமெரிக்க விழுமியங்களுக்கு டிரம்பால் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் ஒரு பிரஜையாக குரல் கொடுப்பேன் என்று ஜனாதிபதி பராக் ஒபாமா பெருவின் லிமா நகரில் இடம்பெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டுறவு உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போது தெரிவித்தார் என்ற செய்தியும், ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் பள்ளிவாசல் ஒன்றில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற பாரிய தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 27 பேர் பலியானதுடன் 35 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. தினக்குரலின் கேலிச்சித்திரம், தமது உரிமைகள் மறக்கப்பட்டு ஜனநாயகம் பேணப்படாவிட்டால் ராணுவ புரட்சி ஏற்படுவதற்கு இங்கு இடமுண்டு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருந்தார். அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியுள்ள மஹிந்த தரப்பினர் அதற்காக கையில் எடுத்துள்ள ஆயுதமே தினேஷ் குணவர்த்தனவின் பேச்சு என்று தெரிவித்துள்ள ஆட்சியாளர்கள் அவ்வாறு நடப்பதற்கு இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர். அதனை சித்தரிப்பதாகவே இந்த கேலிச்சித்திரம் அமைந்துள்ளது. சுடரொளியின் கேலிச்சித்திரம், தகவல் அறியும் உரிமைச் சட்டம் கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அது இதுவரை நடைமுறையில் இல்லை என்ற நிலையில் இலங்கையில் ராணுவ புரட்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று ஒருவரும், ஐஎஸ் இயக்கத்தில் இலங்கையர்கள் இணைவு என்று ஒருவரும் கூறிக்கொண்டு மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக இன்றைய சுடரொளியின் கேலிச்சித்திரம் அமைந்துள்ளது.
இதுவரை இலங்கையில் இன்று வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள, ஆங்கில பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். இன்றைய பத்திரிகைகளில் நாம் பார்த்திருந்த செய்திகளில் பெரும்பாலானவை நேற்றைய தினமே ஆதவன் இணையதளத்தில் வெளியாகியிருந்ததை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.